ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் குக்கிங் தீபா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சாம்பார் பொடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க பிஸி ஷெடியூல் லைஃப் பார்த்திங்கன்னா சில பேர் தாங்க வந்து சாம்பார் பொடியை வந்து அரைச்சி வச்சுப்பாங்க, ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா கடையில் போய் தான் வாங்கிட்டு வந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்குறது வந்து நமக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டீஸ்பூன் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வரும். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அரை கப்பு தனியா, ஒரு டீஸ்பூன் மிளகு, வெந்தயம் கால் டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து தோரம் பருப்பு, காய்ந்த மிளகாய் வந்து 10, கருவேப்பிலை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ இந்த பொடிச்ச கடலை 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், இது எல்லாமே நான் வந்து 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இந்த பெருங்காயத்தூளை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு, மிளகாய், வெந்தயம், உளுந்து, பருப்பு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வணக்கிக்கோங்க. எண்ணெய் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதில் எண்ணெய் ஊற்றலை, நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1 டிராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வணக்கலாம். இப்போ நாம் அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. சாம்பார் பொடிக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி விதைகள். ஸோ 1/2 கப் அளவுக்கு நாம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ அதெல்லாம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொடிச்ச கடலை, சீரகம், கடுகு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பெருங்காயத்தூளை சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் வந்து நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்செடுப்போம். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நைஸாக பொடியாக இருக்குது. பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மிக்சியில் போடும்போதோ அது வந்து கரகரப்பாக வரும். நீங்கள் என்ன பண்ணோன்னா ஸ்பூனால் கலக்கி விட்டு மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. பாருங்கள், வீடே மணுக்கிற அளவுக்கு வந்து இந்த சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை ஒரு ஏர்டைட் ஜாரில் வந்து போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டில், அதாவது அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது 2 மாதத்துக்கு வந்து கெடாது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த சாம்பார் பொடி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம தமிழ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.